மக்கள் அனைவரும் முழு ஊரடங்கு கட்டுப்பாட்டு விதிகளை கடைபிடித்து வீட்டிலேயே இருக்கணும். அவசியம் இல்லாமல் வெளியில் வரக்கூடாது என்று நான் அவங்களெல்லாம் ரொம்ப விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களை காப்பதற்காக ஏராளமான மருத்துவ உட்கட்டமைப்பு வசதிகளை நம்முடைய தமிழக அரசு செஞ்சிருக்கு, தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வருது. புதிய படுக்கை வசதிகளை உருவாக்கியிருக்கிறோம். ஆக்சிஜன் தட்டுப்பாடு இல்லாத ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி வந்திருக்கிறோம். போதுமான அளவு படுக்கைகள் தயார் நிலையில இப்ப இருக்கு. ஆக்சிஜன் தேவையும் போதுமான அளவு இருக்கிறது என்ற நிலைமையை இந்த அரசு உருவாக்கியிருக்கு. எத்தகைய சூழ்நிலையும் எதிர்கொள்ளக்கூடிய நிலையில இன்றைய அரசு இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பது உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். இந்த கொரோனாவிலிருந்து மக்களை காப்பதில் மிக மிக முக்கியம் தடுப்பூசி தான். அதுதான் மிக மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. 16/1/2021 தடுப்பூசி போடக்கூடிய பணி தொடங்கப்பட்டுச்சு. தொடங்கப்பட்ட நாளிலிருந்து இதுவரை இல்லாத அளவுக்கு நேற்றைக்கு மட்டும் 2,24,544 பேருக்கு தடுப்பூசி போடப்பட்டிருக்கு. தடுப்பூசி போடக்கூடிய பணி தொடங்கிய நாள் முதல் மே 7 வரை நாள் தோறும் சராசரியாக சுமார் 61,000 தடுப்பூசிகள் போடப்பட்டுச்சு. இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு சராசரியாக
ஒரு நாளைக்கு 78,000 தடுப்பூசிகள் இப்போ போடப்பட்டு வந்துட்டு இருக்கு. இந்த அரசு பொறுப்பேற்பதற்கு முன்பாக சராசரியாக 6 விழுக்காடு அளவில் இருந்த தடுப்பூசி வீணடிப்பு வேஸ்டேஜ் வீணடிப்பு கடந்த 2 வாரங்கள்ல 1 விழுக்காடா குறைச்சிருக்கோம். 44 வயதிற்கு மேற்பட்டோருக்கு ஒன்றிய அரசு வழங்கி வரும் தடுப்பூசிகளில் தற்போது 3,14,000 தடுப்பூசிகளே கையிருப்பு இருக்கிறது. எனவே தமிழ்நாட்டினுடைய தடுப்பூசி ஒதுக்கீட்டை உயர்த்திட வேண்டும் என்று தொடர்ந்து மத்திய அரசை நாம் வலியுறுத்திக்கிட்டு வந்துட்டு இருக்கிறோம். 18 வயசிலிருந்து 44 வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு தமிழ்நாடு அரசு வாங்கக்கூடிய தடுப்பூசிகளை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே பெறப்பட்டுள்ள 12.85 லட்சம் தடுப்பூசிகளையும் அடுத்து பெற உள்ள 11.5 லட்சம் தடுப்பூசிகளையும் முழுமையா பயன்படுத்தி தொற்று அபாயம் அதிகமாக உள்ளவர்களுக்கும் பெரிய தொழிற்சாலைகளை பணிபுரியக்கூடிய தொழிலாளர்களுக்கும் தடுப்பூசி போடுவதற்கான பணிகள் முழுவீச்சில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆர்டிபிசிஆர் பரிசோதனைகளை பொறுத்த வரைக்கும் சொல்லணும்னா தற்போது தமிழ்நாட்டில் 267 பரிசோதனை மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. அரசு மருத்துவமனையில் உள்ள பரிசோதனை மையங்களில் பரிசோதனை திறனை உயர்த்துவதற்கு தேவையான கருவிகள் கூடுதலாக வாங்கப்பட்டு பரிசோதனை எண்ணிக்கை பெருமளவு உயர்த்தப்பட்டிருக்கு. இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு முன்பு இருந்த 1 மாத காலத்தில், அதாவது ஏப்ரல் 8 முதல் மே 7 வரை நாள்தோறும் சராசரியாக 1.15 லட்சம் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. இந்த அரசு பொறுப்பேற்றது முதல் இதுவரை சராசரியாக நாளொன்றுக்கு 1.64 லட்சம் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அதாவது நாள்தோறும் சுமார் 50,000 பரிசோதனைகள் கூடுதலாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த காலகட்டத்தில் நாள்தோறும் நமது நாட்டிலேயே அதிகபட்ச அளவில் ஆர்டிபிசிஆர் பரிசோதனைகள் அந்த பரிசோதனைகளை பொறுத்தவரைக்கும் தமிழ்நாடுதான் மேற்கொண்டு வருகிறது. அனைவரும் தடுப்பூசி போட்டுக்கொள்ள முன்வர வேண்டும் என்று உங்கள் மூலமாக நான் மக்களை எல்லாம் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். தடுப்பூசிதான் இன்றைக்கு நம்முடைய காவல்காரனாக விளங்கிக் கொண்டிருக்கிறது. தடுப்பூசி போட்டுக் கொள்வதற்கு மக்கள் எந்த காரணத்தை கொண்டும் தயங்க வேண்டாம். நானே தடுப்பூசி போட்டுக்கொண்டேன். தடுப்பூசி போட்டுக்கொண்டவர்கள் என்ன பலன் கேட்டீங்கன்னா, ஒருவேளை கொரோனா தொற்று தாக்கினாலும் அதனால ஒரு பெரிய பாதிப்பு நிச்சயம் ஏற்பட வாய்ப்பு இல்ல, நிச்சயமா இருக்காது. எளிதாக தொற்றை வெல்லலாம் என்று மருத்துவ நிபுணர்கள் சொல்லி இருக்கிறாங்க. அதனால பொதுமக்கள் தானாக முன்வந்து தடுப்பூசி போட்டுக்கொள்ள முன்வர வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி வற்புறுத்தி ஏன் கெஞ்சி கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். தமிழகத்துக்கு போதுமான அளவுக்கு ஒன்றிய அரசு வழங்கியிருக்கிறதா என்று கேட்டால், தமிழகத்துக்கு மட்டுமல்ல இந்தியாவில பல்வேறு மாநிலங்களும் இதே நெருக்கடியைத்தான் இன்றைக்கு எதிர்கொண்டிருக்கிறது. இந்த நெருக்கடியை சமாளிப்பதற்காகத்தான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நாம் ஏற்கனவே குளோபல் டெண்டர் உலகளாவிய ஒப்பந்த புள்ளிகளை வெளியிட்டிருக்கிறோம். நேரடியாக தடுப்பூசியை வாங்க இருக்கிறோம். அதேபோல தமிழகத்திலே தடுப்பூசியை தயாரிக்கவும் திட்டமிட்டிருக்கிறோம். அதனால்தான் நேற்றைய தினம் செங்கல்பட்டில் இருக்கக்கூடிய மத்திய அரசு நிறுவனத்துக்கு சென்று நான் நேரடியாக போய் பார்வையிட்டேன். அங்கே உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய தொழிற்சாலைய என்ன நிலையில் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அது இப்ப முடக்கி வைக்கப்பட்டிருக்கு. அதனை செயல்படுத்த அனைத்து ஏற்பாடுகளையும் தமிழக அரசு செய்யவிருக்கிறது. அதற்கான ஆலோசனைகளை நாங்கள் தொடர்ந்து செஞ்சு மத்திய அரசு இது குறித்து நாங்கள் வலியுறுத்தி இருக்கிறோம். தமிழக மக்கள் அனைவருக்கும் தேவையான அளவுக்கு தடுப்பூசிய இன்னும் சில மாதங்களில் பெற்றதும், தடுப்பூசி போடுறத மக்கள் இயக்கமாகவே ஒரு மாபெரும் இயக்கமாகவே நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்கிறோம். அப்பொழுது அனைவரும் முன்வந்து தடுப்பூசி போட்டுக் கொள்ள வேண்டும் என்று நான் மீண்டும் மீண்டும் கேட்டுக் கொள்கிறேன். முதல் அலையை பொறுத்தவரைக்கும் முற்றிலுமாக தடுத்து முற்றுப்புள்ளி வைக்காததன் விளைவுதான் இந்த 2வது அலை ஏற்படுவதற்கு காரணமாக இருக்கிறது. இந்த 2வது அலையை முற்றிலுமாக ஒழித்து அதில் வெற்றி காண்போம் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு என்பதை இந்த நேரத்தில் பத்திரிகையாளர் இருக்கக்கூடிய மூலமாக மக்களுக்கு தெரிவித்துக் கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கிறேன்.
மேற்கு மாவட்டத்தில் கொஞ்சம் ஏறி இருக்கு, உண்மைதான் நம்ம இருக்கல. சென்னையில் ஏற்கனவே சென்னை தான் முதல் இடத்துல இருந்தது, கோவை இரண்டாவது இடத்துல இருந்தது. இப்போ சென்னையை பொறுத்த வரைக்கும் படிப்படியாக குறைஞ்சி வந்துட்டு இருக்குது, நீங்களே நேரடியாக பார்க்குறீங்க. கோவையை பொறுத்த வரைக்கும் குறைப்பதற்கான முயற்சிகளை இன்றைக்கு நாங்கள் ஈடுபட்டிருக்கிறோம், தடுப்பதற்கான முயற்சி ஈடுபட்டிருக்கிறோம், அதற்கான பணி வேகமாக நடந்துகிட்டு இருக்கு. இல்லை, ஆட்சி பொறுப்பதற்கு முன்பு ஆட்சி பொறுப்பேற்ற நேரத்தில் அந்த சூழ்நிலை இருந்தது, நான் ஒத்துக்கிறேன், இல்லைன்னு மறுக்கல. இப்போ அவைகளெல்லாம் சரி செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இப்போது எங்கும் ஆக்சிஜன் தட்டுப்பாடு இல்லை என்ற செய்திதான் இருக்கு. ஏதாவது பர்டிகுலராக இருக்குன்னு சொன்னீங்கன்னா, குறிப்பிட்டு சொன்னீங்கன்னா நான் உடனடியாக ஆக்சன் எடுக்கிறது தயாராக இருக்கோம். ஏற்கனவே நாங்கள் என்னென்ன தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கிறோமோ அதெல்லாம் நிறைவேற்றுவதான முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறோம். இப்போ இடையில வந்து இந்த கொரோனா தொற்று வந்து மிக தீவிரமாக பரவிட்டு இருக்கக்கூடிய அந்த பணியில் ஈடுபட்டிருக்கிறோம். இதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டு நீங்க சொன்ன மாதிரி அந்த பணிகளை எல்லாம் விரைவில் தொடங்குவோம். என்னமா இந்த ஒரு வாரத்திற்கு எந்த தளர்வும் இல்லாமல் இந்த ஊரடங்கு போடப்பட்டிருக்கு. ஏற்கனவே எல்லா கட்சி தலைவர்களை அழைச்சி கலந்து ஆலோசனை பண்ணப்போ முதல்ல ஒரு வார காலம் போடுவோம், தேவைப்பட்டால் ரெண்டாவது வாரமும் அதை நீடிக்கிறதா முடிவெடுத்து அதை பற்றி யோசிச்சு முடிவெடுப்புங்க முடிவு பண்ணியிருக்கிறோம். இப்ப வந்து போற போக்கு ஓரளவுக்கு திருப்தியா இருக்கு, அதை இன்னும் முழு திருப்தி வரல, வந்ததுக்கு பிறகு அதை பத்தி யோசிச்சு முடிவெடுப்போம். எங்க எந்த குற்றச்சாட்டு இருந்தாலும் அது உடனடியாக பரிசீலிச்சு ஆய்வு செஞ்சு உரிய நடவடிக்கை நிச்சயம் இந்த அரசு எடுக்கும். எந்த அரசியல் வந்து இந்த ஆட்சியை பொறுத்த வரைக்கும் அரசியல் நோக்கத்தோடு எதையும் அணுக மாட்டோம், மக்கள் நலனை அடிப்படை வச்சுதான் அணுகுவோம் என்பதை உறுதியோடு நான் தெரிவிச்சுக்கிறேன்.